மடாணி ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் நிலையில் அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அதில் புதிய அமைச்சரவையில் பல்வேறு ஏற்றங்களும் மாற்றங்களும் கலந்திருக்கின்றன. இந்திய சமுதாய ரீதியில் அவை அனைத்தும் முன்னேற்றமா அல்லது ஏமாற்றமா? அதன் விமர்சனங்களை அலசியது பிரணாமா செய்திகள். இந்திய சமுதாயத்தில் தமிழ் பள்ளிகள், ஆலயங்கள், வேலைவாய்ப்புகள், உயர்கல்வி கூடங்களில் இந்திய மாணவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் என்று காலம் காலமாக பல்வேறு நிலைகளில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாமல் இருக்கின்றது. இந்த தருணத்தில் அமைச்சரவையில் முடிவெடுக்கும் நிலையில் இந்தியர் ஒருவருக்கு அனுமதி இல்லாத பட்சத்தில் இன ரீதியில் சமுதாயம் சார்ந்து குரல் கொடுக்க போவது யார், மக்களின் பிரச்சினைகளை செவிமடுத்து பதில் கொடுக்க போவது யார் என்பது தெளிவில்லாமல் இருப்பதாக கூறுகின்றார் அரசியல் பார்வையாளர் முனைவர் டாக்டர் அண்ணாதுரை ரங்கநாதன். அப்படியென்றால் இருக்கின்றவர்கள் எல்லாமே இந்தியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பதற்கு தயாராக எப்போதுமே இருப்பார்களா? யார்தான் இந்தியர்களின் பிரச்சனைகளை செவிமடுத்து ஒரு தலைமை பொறுப்பை எடுத்து பேச வேண்டிய இடத்திலேயே பேசக்கூடியவர்களாக யார்தான் இருப்பார்கள்? இதற்கான பதில் இன்னும் நமக்கு கிடைத்த பாடில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அதேவேளையில் இந்தியர்களின் நலன்களையும் தேவைகளையும் கருத்தில் கொள்வேன் என்று தேர்தல் காலத்தில் சமுதாய ரீதியில் வாக்களித்திருந்த பிரதமர் இனி வரும் காலங்களில் இந்திய சமுதாயத்திற்கான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண போவது யார் என்பது குறித்தும் அறிவிக்க வேண்டும் என்பதையும் கேள்வியாக எழுப்பினார். தேர்தலின் போது நமது நாட்டின் தற்போதைய பிரதமர் தான் வெற்றி பெற்றதற்கு இந்தியர்களின் பங்கு மறுக்க முடியாத ஒன்று என்று மிகவும் அற்புதமாக சொன்னார். அப்படியானால் இந்தியர்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய செவிமடுக்கக்கூடிய அமைச்சர் யார் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டால் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதனிடையே அமைச்சரவை மாற்றம் எனும்போது அது மக்களுக்கு பலன் தருவதோடு அரசாங்கத்திற்கும் பலம் தருவதாக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. எனவே முன்னாள் அமைச்சர்களையும் துணை அமைச்சர்களையும் மடாணி அரசாங்கம் மீண்டும் இணைத்துள்ளதில் பிரதமரின் இலக்கு அரசியல் ரீதியாக மையமிட்டுள்ளது என்று தமது மாறுபட்ட அரசியல் பார்வையை தெளிவுபடுத்தினார் அரசியல் பார்வையாளர் பாலசுப்பிரமணியன் அப்பலசாமி. தமது ஓராண்டு கால அனுபவத்தின் வழி சிறந்த தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்தில் உருவானதே இந்த அமைச்சரவை எனவும் அவர் கூறினார். சிறந்த தலைமைத்துவ நிபுணர்களை, அனுபவசாலிகளை, திறன்மிக்கவர்களை அந்தந்த அமைச்சுக்களில் அந்தந்த துறைகளில் நியமனம் செய்து அதன் வழியாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கொண்டு செல்லணும்னு எதிர்பார்ப்பு. நான் நினைக்கிறேன் இந்த அமைச்சரவை கூட அதை முன்வைத்து தான் இந்த ஓராண்டு கால ஆய்வுக்கு பிறகு யாரெல்லாம் மறுபடியும் அரசாங்கத்தில் வந்தால் இந்த ஆட்சி முறை சிறப்பாக இருக்கும். பல்லினங்கள் கொண்ட நாட்டில் இனத்திற்கு பிரதிநிதி இல்லை என்ற வருத்தத்தை விடுத்து பிரதமராக இருக்கும் பிரதிநிதியே சமுதாய தேவைகளையும் கவனிப்பார் என்றும் அதுவே அவரது வாக்குறுதியாக உள்ளது என்றும் பாலசுப்பிரமணியன் சுட்டிக்காட்டினார். எனவே நம்மை ஒதுக்கிக் கொள்ளாமல் கிடைக்கும் வாய்ப்பை பெற்றே தீர வேண்டும் என்ற ரீதியில் சமுதாயம் சேர்ந்தே வாழ வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மாறாக நம்ம தன்னை ஒதுக்கிக் கொண்டு நம்ம வீடு தேடி வந்து நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்து பல காரியங்கள் நம்ம கைவிட்டு போயிடும். ஆக தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய கதவுகளை நம்முடைய அனைத்து மக்களும் அனைத்து இந்தியர்களும் ஒற்றுமையாக ஒரு குரல் கொடுத்து மாற்றங்களை நம்ம வேணும்னு சொல்லி வலியுறுத்தினால் எந்த அரசாங்கமும் நம்முடைய கேள்விகளுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்கும் அடிபணிந்தே போக வேண்டும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ள புதிய அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது அவர் அதனை கூறினார். மற்றொரு நிலவரத்தில் இந்திய சமுதாயத்தின் பிரச்சினையை அறிந்தவர் நம் மொழி தெரிந்தவரால் மட்டுமே இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்க முடியும். அந்த வகையில் பிரதமர் அறிவித்திருந்த புதிய அமைச்சரவை மாற்றத்தில் இந்திய தலைவர்களின் எண்ணிக்கை குறித்து தாம் அதிருப்தி அடைந்திருப்பதாக பாகாண்டாலா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி கூறினார். பல இந்திய தலைவர்கள் இருந்தும், தமிழ் பேசக்கூடியவர்கள் இருந்தும்,
அவர்கள் யாரும் தேர்வு செய்யப்படாமல் ஒரு சீக்கியரை வந்து தேர்வு செய்திருப்பது நிச்சயமாக வந்து இந்திய சமுதாயத்திற்கு தனிப்பட்ட முறையில் வந்து மிகப்பெரிய அடி. இது வந்து நம்முடைய பலவீனப்படுத்தும் செயலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதனிடையே 1957 ஆண்டு தொடங்கி கடந்த 66 வருடங்களாக அமைச்சரவையில் இந்திய தலைவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இம்முறை அது முற்றிலுமாக மாறியிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் மேலும் கூறினார். 66 வருடங்கள் இந்த அரசாங்கம் மலேசிய அரசாங்கத்தில் ஒரு இந்திய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்ததே இல்லை. கடந்த காலங்களில் வந்து பிரிகாத்தான் நேஷனல், அதில் வந்து இந்திய அதற்கு ஆதரவு அளித்த இந்திய எம்பிக்கள் ஒரே ஒருவர் என்றாலும் கூட அவர் வந்து இந்திய சமுதாயத்தை பிரதிநிதித்து தமிழ் பேசக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்கள் தான் இருந்தார். எனவே இந்திய சமுதாயத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த அதிருப்தி வருங்காலங்களில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்று அவர் மேலும் நம்பிக்கை தெரிவித்தார். Thank you.